நெத்தில் இருக்கக்கூடிய நெத்தி சுட்டிகளாகும், என் காலில் இருக்கக்கூடிய கொழுத்தலகம் எவ்வளவு சொல்லுகின்றது பார்த்தா. கிளம்பு கிளம்பு கிளம்புமா, கிளம்பா கிளம்பா. நானும் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆமாயம்மா, என் மன்னவராக பட்டவர் காரணமாக ஆயிட்டு காணலாமா? வீட்டுக்காரர் போற மாமனாட்டு போறியா? வீட்டுக்காரர் தான் போறேன், பொண்ணாட்டு மாமனாட்டு போற பையன். எல்லாத்தையுமே கரும்பு தோட்டத்துக்கு அல்லது
உமய வளையம் மகளாய் உன் பிரதேயே
கருணே கடலமுதே
இறங்கி வந்து மகளாக பிறக்க வேண்டும் என்று உன்னை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அம்மணி தட்சிணாகப்பட்டவர் அந்த உமா பார்வதி மகளாக பிறக்க வேண்டும் என்று அகோரமாக தவத்தை செய்ய எந்த சமயம் உமா பார்வதியானது இருந்தால் போல் இருந்து தினத்தில் உடலானது அனலாக வீசுகிறது என்று என்னமோ தெரியவில்லை, எனக்கு உடம்பு அழகாக எரிகின்றது. என்னுடைய நாணத்தியால் பார்த்து என்னவென்று பார்க்கலாம். அட்டாக் பண்றாங்க.
மண் மீதோ பெண் மீதோ ஆசைப்பட கிடையாது. என்னை மகளாக கோரி தவம் செய்கின்றார். உன்னை மகளை கொண்டு என்னை மருகனக்க சென்று வாக்கியாடி அவனோட மகளா பிறப்பா பெண்ணு கேட்டு போவேன் இல்லையே உண்மை விட்டு ஜாகாவும் மாட்டேன்.
என்னை திருமணம் முடிப்பீர் என்று சொன்னீரானால் நான் போவேன், இல்லையே உன்னை விட்டு நான் ஏறவும் மாட்டேன் போகவும் மாட்டேன் ஐயா. கந்தாரியாலே உன்னை அரசனும் பகர்ந்தாரே. எனக்கும் உதவியாளாக வேண்டி செல்வையாய் கலக்க வேண்டி செல்வையா திரண்டதினர் மேலே சென்று மகளா பிறப்பாய், அத்தனை போல் வார்த்தையாடுவாய், நீ 5 வயதாக இருப்பாய், நான் உன்னை திருமணம் செய்திருக்கு நான் வருவேன், யாதொன்று அஞ்ச வேண்டாம். அப்படி ஆகட்டும் சுவாமி என்று மகளா பிறப்பாய். பண்ணவே தாளாட்டு இருக்கு. உமா மகேஸ்வரி பெற்றெடுக்க வேண்டும் என்று நாம் இருந்தோம். ஆமா, இதோ உமா மகேஸ்வரி மகளாக பிறந்து விட்டால் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகாக இருக்கிற மாத்தாயா, இந்த குழந்தையை நம்முடைய மனைவியா வண்ணகாந்தாரிடம் கொடுத்து நாள் வருமே நீ பொய் தர வண்ணமாக வளர்த்து வர வேண்டும். அப்படியே கண்ணகாவிடம் கொடுத்து குழந்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தா. ஆமா, குழந்தை